தற்பொழுது லோகநாதன் தமிழ்நாடு அமைச்சர் மல்யுத்த செயலாளர் நம்முடன் இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார் சார், இந்த வினஸ் போகத்துடைய இந்த முடிவு அப்படிங்கிறது நமக்கு ஒரு பேரடியாக அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் அமைச்சர் மல்யுத்த செயலாளராக இருக்கிற சமயத்தில் இந்த உடல் எடை கூடுவதற்கான வாய்ப்பு எப்படி இருக்குதா பார்க்குறீங்க சார்? இந்த உடல் எடை கூடுறதுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இங்கே ஆல்ரெடி 53 kg இருந்ததுனால ஆல்ரெடி வந்து அவங்க 2 kg, எப்பயுமே ஒரு ரெஸ்லர் வந்து 2 kg வந்து அதிகமாக வச்சுருப்பாங்க காமனாவை. ஸோ அந்த அடிப்படையில் அவங்க ஆல்ரெடி வந்து 55 5 kg குறைச்சதுனால அவங்களால ஃபர்ஸ்ட் டே அவங்க வந்து வெயிங் போட்டு அவங்க ஃபர்ஸ்ட் டே காம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. செகண்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தன்னுடைய வெயிட் காட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா ஒரு இதை வந்து பிஃபோராக பயிற்சியாளர் வந்து அதற்கு உண்டான ஸ்டெப் எடுத்து அவங்க நியூட்ரிஷனை கன்சல்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அதுவும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஓய்வு அறிவிச்சுக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்கு. இதையும் வந்து கண்டிப்பாக நம்ம ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட்டை அவங்கள கன்சல்ட் பண்ணி அவங்களுடைய மனசை வந்து மாற்றத்துக்கும் நான் ஏற்பாடு பண்ணுங்க. ஏன்னா இது இந்த நேரத்தில் அவங்களுடைய முடிவுன்றது வந்து எல்லாத்துக்கும் காமனாக இருக்கக்கூடியது தான். ஒரு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்க இந்த அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து ஒரு பயிற்சியாளர் ஒரு ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட்டு கன்சல்ட் பண்ணி அவங்களுடைய மனசை மாற்றி நாம் மீண்டும் கொண்டுட்டு வந்து அவங்கள இந்த போட்டியில் மறுபடியும் விளையாட்டு அந்த மல்யுத்தத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நான் ஏற்பாடு செஞ்சால் நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக சார், எல்லாரோட எதிர்பார்ப்பும் அதுதான். ஏன்னா 3 ஒலிம்பிக்காவது இவங்க போராடியிருக்காங்க. அவங்களுடைய இந்த முடிவுரை அவங்க எழுதியிருக்கிற விஷயமே ரொம்ப மனசை உழுக்கிற வகையில் தான் இருக்குது. அவங்க அம்மாவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க, அவங்களுடைய கனவை வந்து நினைவாக்க முடியல அப்படின்னு. பட் இருந்தாலும் கூட இந்த மல்யுத்த வீரர்கள் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து ஒவ்வொரு போட்டிகளுக்கு முன்னாடி காலையில் வந்து அவங்களுடைய வெயிட் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ முன்னாடி நாள் நடந்த அந்த 3 பவுட்லேயும் சரியான வெயிட்டில் தான் அவங்க வந்து போட்டியிட்டிருக்காங்க அப்படிங்கும் போது அது கணக்கில் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாதா? இல்லை சார், அதாவது இது ரெஸ்லிங்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து யுனைடட் வேர்ல்டு ரெஸ்லிங்கினுடைய ரூல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே ரெண்டு நாளுமே வந்து காம்படிஷனுக்கு முன்னாடி நம்மளுடைய வெயிட்டை வந்து அவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் காம்படிட் பண்ணவும் முடியுங்க. ஸோ நம்ம இது வந்து ஒவ்வொரு காம்படிஷனுக்கு முன்னாடி இல்லைங்க, இது வந்து ஒவ்வொரு நாளும் இப்போ இன்னைக்கு விளையாடுறோம்னாக்கா இன்னைக்கு நம்மளுடைய வெயிட்டை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கி ஃபுல்லாக விளையாண்டுக்கலாம். நெக்ஸ்ட் டே நம்ம விளையாடும் போது தான் அப்பயும் வந்து நம்மளுடைய வெயிட்டை வந்து காட்டணுங்க. ஸோ இது வந்து ரூலுங்க. இப்போ அதே வந்து ஒரு காம்படிஷனில் வந்து ஒரு இன்ஜுரி அதனால செகண்ட் டே வெயிட் காட்ட முடியல அப்படின்னாக்கா அவங்க எந்த ஸ்தானத்தில் இருக்காங்களோ அந்த ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இன்ஜுரியும் இல்லை அப்படிங்கும் போது அவங்க வந்து தன்னுடைய வெயிட் காட்ட வேண்டியதுங்கிறது காட்ட வேண்டியது இது ரூலுங்க. இது வந்து யூடபிள்யூடபிள்யூடைய ரூல் என்னன்னாக்கா ஃபர்ஸ்ட் டே நம்ம வெயிட் காட்டிட்டோம், செகண்ட் டே விளையாடுறோம் அப்படின்னாக்கா ரெண்டு ஆப்ஷன் தான். அது வந்து யுனைடட் வேர்ல்டு ரெஸ்லிங்கினுடைய Article 11. இந்த Article 11 பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து செகண்ட் டே வெயிட் காட்டக்கூடியவங்க வந்து ஒன்று மேட்ச் விளையாடுறவங்க அல்லது தனக்கு ஒரு மேட்ச் இன்ஜுரிஸ் யாருக்காவது இருக்குது அதனால வெயிட் காட்ட முடியலன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அதை தவிர நம்ம நம்மளுடைய வெயிட் காட்டணுங்கிறது வந்து இது வந்து யுனைடட் வேர்ல்டு ரெஸ்லிங்குடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வரக்கூடியதாங்க. சார் கண்டிப்பாக சார், இப்போது இந்த மாதிரி நம்ம மல்யுத்தமாக இருக்கட்டும் அல்லது பாக்ஸிங்காக இருக்கட்டும் இந்த மாதிரி விளையாட்டில் ஈடுபடக்கூடிய வீரர்களுக்கு இந்த உடல் எடை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஏன்னா அவங்க வந்து வெயிட் கேட்டகரிஸில் தான் அவங்க போட்டியிடுறாங்க அப்படிங்கும்பொழுது இந்த 2வது நாள் இந்த உடல் அதிகரித்ததற்கான காரணம் என்னவாக இருக்கலாம், அவர்களுடன் இருக்கக்கூடிய அந்த பயிற்சியாளர்கள் அதை வந்து கணிச்சிருக்க முடியாதா? அதாவது சார் ஃபர்ஸ்ட் டே அவங்க ஆல்ரெடி 53 kg தான் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி கொடுத்த பிளேயர் சார். அவங்க நம்ம வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் அன்டீம் பங்கல் வந்து அவங்க இந்தியாவுக்காக செலக்ட் ஆனதுனால இவங்க தன்னுடைய வெயிட்டை வந்து குறைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. எப்பயுமே ஒரு ரெஸ்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காமனாகவே ஒரு 2 kg அதிகமாக இருப்பாங்க, அப்புறம் அந்த காம்படிஷன் டைமில் 2 kg வந்து சாதாரணமாகவே குறைக்க முடியும். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து 53 kg 50 kg வரதுனால ஆல்ரெடி வந்து 2 kg ப்ளஸ் 3 kg கிட்டத்தட்ட 5 kg வந்து அவங்க குறைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைங்க. ஸோ அது ஃபர்ஸ்ட் டே அவங்களால காட்ட முடிஞ்சிது. செகண்ட் ஃபர்ஸ்ட் டே ஃபுல்லாக காம்படிட் பண்ணும்போது டோட்டல் எனர்ஜி லாஸ் ஆகிறதுனால தேவையான அளவுக்கு ஃபுட்டு எடுத்தோம்னா மட்டும்தான் செகண்ட் டேவே நம்ம காம்படிட் பண்ண முடியும். ஸோ அந்த அடிப்படையில் வந்து இவங்க வந்து மேட்ச் எனர்ஜி டோட்டல் லாஸ் ஆகும் ஃபுட்டு எடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த பயிற்சியாளர் வந்து அந்த செமிஃபைனலில் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு நியூட்ரிஷனை கன்சல்ட் பண்ணிட்டு எந்த அளவுக்கு ஃபுட்டு கொடுக்கலாம் எந்த அளவுக்கு வெயிங் வெயிட் வந்து நம்ம இது நாளைக்கு காட்ட வேண்டிய சுச்சுவேஷன் கலந்து ஆலோசனை பண்ணிட்டு கொடுத்துருந்தாங்களோ இது கொஞ்சம் நம்ம இன்னைக்கு இந்தியா வந்து ஒரு நல்ல ஒரு தங்கப்பதக்கத்தை வந்து மல்யுத்த மூலமா நமக்கு கிடைச்சிருக்குங்க. நிச்சயமாக சார், இப்போது வினோஸ் வேகத்துக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சம்பவம் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்துருக்கு அப்படி சொல்லலாம். பட் இருந்தாலும் அவங்க மீண்டு வருவாங்க அப்படி சொல்லலாம். இந்த ஒலிம்பிக் பதக்கத்தை அவங்க கொண்டு வரலாம்னு கூட மக்களோட நெஞ்சங்களில் வந்து அவங்க வெற்றி பெற்றாங்கன்னு சொல்லலாம். அவங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய தொலைக்காட்சியில் நேரலையில் பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றி சார்.